பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். லூக்கா 12:49. 1904 முதல் 1905 வரை வேல்ஸ் நாட்டில் ஏற்பட்ட எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்திய பாத்திரம் இவான் ராபர்ட்ஸ். இவர் 11 வரை மட்டுமே பள்ளிக்கூடம் சென்றார். பின்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் தகப்பனுடன் சேர்ந்து நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலைக்கு சென்றார். அதன் பின்பு தன்னுடைய உறவினர் ஒருவருடைய இரும்பு பட்டறையில் வேலை செய்தார். மற்றவர்கள் பார்வையில் அவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. ஆனால் தேவன் அவரை குறித்து மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். அவர் தன்னை கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்து நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தார். இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய உள்ளத்தில் ஊழியத்திற்கான தேவ அழைப்பை உணர்ந்து கொண்டே இருந்தார். அநேக நேரங்களில் இரவு முழுவதும் தேவனோடு தனித்து ஜெபித்தார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பூமிக்கடியில் நிலக்கரி சுரங்கத்திலேயே கழிந்துவிடப் போவதில்லை, தன்னை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று இவான் ராபர்ட்ஸ் உறுதியாக நம்பினார். ஆரம்பத்தில் மிகச்சிறிய கூட்டங்களில் இவான் ராபர்ட்ஸும் அவர் சகோதரனும் பேசினர். அந்த கூட்டங்களில் மக்கள் எண்ணிக்கை வர வர மிகவும் அதிகரித்தது. 26 நிரம்பிய இவான் ராபர்ட்ஸின் பேச்சு அநேக வாலிபர்களை கவர்ந்து இழுத்தது. அவர்கள் வாழ்வு மாறியது. வேல்ஸ் நாட்டில் எழுப்புதல் பற்றி எரிய ஆரம்பித்தது. ஆங்காங்கே நடைபெற்ற கூட்டங்களில் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக எவ்வாறு மனம் கசந்து அழுதனர் என்பது செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்தியானது. வேல்ஸ் நாட்டில் குற்றச்செயல்கள் குறைந்து போனது. காவல் நிலையங்களில் காவலர்கள் வேலையின்றி அமர்ந்திருந்தனர். இவான் ராபர்ட்ஸ் பிரசங்கம் செய்ய வந்த இடங்களில் எல்லாம் மதுபான கடைகளும் இரவு நேர கிளப்புகளும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தன. சுமார் 100,000 மக்கள் மனம் திரும்பி இயேசுவண்டை வந்தனர். இவான் ராபர்ட்ஸின் பிரசங்கத்தில் எப்போதுமே 4 முக்கிய குறிப்புகள் இடம்பெற்றன. உன் மனமறிந்து செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் தரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதே அவருடைய முதல் பிரசங்க குறிப்பு. இது பாவமா இல்லையா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று எந்த காரியத்தை குறித்து சந்தேகம் வந்தாலும் அதை செய்யாதே என்பதே அவருடைய இரண்டாவது குறிப்பு. 3 பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிரு. 4 இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டதை பகிரங்கமாக அறிக்கையிடு. இவை 4 தான் இவான் ராபர்ட்ஸின் பிரசங்க குறிப்புகள். அவருடைய கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அவருடைய செய்தியை கேட்ட ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் கசந்து தேவனிடம் அழுதனர். அந்த பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றனர். ஆம், இதுவே உண்மையான எழுப்புதல். பிரியமானவர்களே, நம்முடைய தலைமுறையிலும் தேவன் இப்படிப்பட்ட அக்கினியை போட விரும்புகிறார். 21 வாழும் நம்முடைய நிலை என்ன? நம் தலைமுறையில் இப்படிப்பட்ட எழுப்புதல் நமது தேசத்திலும் சபையிலும் தேவன் தருவாராக. அதற்கான பாத்திரமாக தேவன் நம்மையும் பயன்படுத்துவாராக. ஆகவே ஆயத்தமாயிருப்போம். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.